உனக்கு மக்களே நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி ஜென்வியோட எபிசோட் ஃபைவ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடு சொல்லலாம். அந்தளவுக்கு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான டீடெயில்ஸ் ப்ளஸ் அந்த மொத்த எபிசோடையுமே பார்த்தீங்கன்னா நம்ம க்யூரியஸாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன நடக்க போது, இதெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன எதிர்பார்ப்புடைய நீங்கள் முழு எபிசோடையுமே பார்த்துருப்பீங்க. பரபரன்னு பக்கா வந்த எபிசோட் இருந்துச்சு. இதே மாதிரி அத்தனை எபிசோட் இருந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். இப்போ தான் இந்த ஜென்பி இந்த பாய் சீரிஸ் பார்க்குற ஒரு வைபே வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ எத்தனை பேர் இந்த எபிசோட பார்த்தீங்க உங்களுக்கு தான் மறக்க மிக்கல காம்பிடுங்க. இப்போதைக்கு இந்த எபிசோட இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான டீடெயில்ஸ் அண்ட் மொத்தமாக ஃபுல் அப்டேட் பண்ணிடுவோம். போன எபிசோட்ல எல்லாருமே இந்த மாதிரி சாமன் தடுக்கிறதுக்காக காடோஸோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வெறும் இந்த அஞ்சு சூப்பர் ஹீரோஸ் தான் இருப்பாங்க. பட் டக்குனு பிளாக் அவுட் ஆகி எங்க போனாங்கன்னே தெரியாது. கண் முழிச்சு பார்த்தா இவங்க எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருப்பாங்க. அந்த இடத்துல சரியான பார்ட்டி பண்ணிருக்காங்க போல. ரெண்டு நாள் ஹேங் ஓவர் கழிச்சு இப்போதான் அவங்க முழிக்கவே செஞ்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. ஜார்டன், நம்ம ரெண்டு நாள் நம்ம வாழ்க்கையில இழந்திருக்கோம், மொத்த மெமரிஸும் போயிடுச்சு, இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அந்த பக்கம் மேரி அண்ட் எம்மா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எம்மா அந்த டிக்டாக்கை செக் பண்ணி பார்க்க, அந்த டிக்டாக்ல எம்மா ரொம்ப வைப் ஆகி இந்த மாதிரி பார்ட்டி பண்ணது ஆல்மோஸ்ட் இன்ஸ்டன்ட்டாக வைரல் ஆகியிருக்கு. எல்லாருக்குமே எம்மா யாருங்கிற விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கேன். ஸோ சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, எம்மாவை நீ பெருசாக கூடாது, பெருசான எல்லாரும் உன் மாஸ்டர் நினச்சிருவாங்க, அதனால சின்னதாகிறதா உன்னுடைய வேலைங்கிற மாதிரி அவளுடைய பவசை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. பட் இப்போதைக்கு எம்மா அவளுடைய உண்மையான பவசை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்போதான் எல்லாருமே இவ்வளோ சூப்பர் ஹீரோவை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல மேரியா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கழுத்துக்கிட்ட சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆப்வியஸாக அந்த இடத்துல தான் ட்ராக்கர் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். மிட் எபிசோடில் தான் அதை கண்டுபிடிப்பாங்க. பட் ஸ்டார்டிங்லேருந்தே அதுக்கான ஒரு சின்ன அடித்தளத்தை போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம சாம் எம்மாவை மீட் பண்ணி நல்லவேல எழுந்துட்டேன், இனிமேல் எந்த ஒரு தப்பும் நடக்காது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எம்மாவுக்கு ஒன்றும் புரியல, என்னதான்டா நடக்குது, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். எம்மா தான் டெக்னிக்கலாக சாம் கண்ட்ரோலே பண்ணியிருப்பான். அண்ட் மற்றவங்க எல்லாருமே ஒன்றும் சண்டை போட்டிருப்பாங்க. பட் சாம் யாருங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே மறந்து போயிருக்கு. என்னதான் நடக்குதுங்கிற ஒரு தாட்டில் நம்ம சாம் திரும்பவும் உன்னுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்களா, இவங்க எப்போதுமே இப்படி தான், அடுத்த டைம் நான் உன்னை மீட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மெமரிஸை ரீஸ்டோர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன உத்தரவாதத்தை கொடுத்துட்டு அங்கே ஓடிடுறாரு. மெமரிஸ் அழிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எம்மா ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. மேரியும் தான். ஸோ மேரி அடுத்து நம்ம ஜார்டன் ஆண்ட்ரே அண்ட் கேட்டை மீட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரே சமயத்தில் பிளாக் அவுட் ஆகியிருக்கு, நடந்த எல்லா விஷயங்களையும் மறந்துருக்கோம். இதுக்கு காரணம் ரூஃபஸாக இருக்கலாம் சொல்லி ஃபஸ்ட்டு அவன் மேலே தான் டவுட் பண்ணுறாங்க. ஏன்னா ரூஃபஸ் நம்ம மேரிக்கு ஒரு சம்பவத்தை செய்ய மேரி ரூஃபஸே சம்பவம் செஞ்சு விட்ருப்பாங்க, அது சம்பவம் பண்ணா இருக்கும். அண்ட் ரூஃபஸ் ஒரு கட்டத்தில் கேட்டையுமே மானபகம் படுத்திருக்கான். ஸோ கண்டிப்பாக இதுக்கு காரணம் ரூஃபஸாக தான் இருக்கும்னு தாட்டில் இப்போ எல்லாருமே ரூஃபஸை தேடி போயிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல தான் ஆப்போசிட்ல நம்ம கார்டோசா இந்திரா செட்டியை பார்த்து, சாமர் ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுன்னு சொன்னேன், நான் பண்ணேன், ஆனால் நீ அவன் வீட்டுக்கே வந்துட்டான், அவன் கையிலலாம் நல்லா அடி வாங்கி சாக முடியாது, என்னை ஆளை விடு அப்படின்னு சொல்லும்போது உனக்கே தெரியும் உன்னை யாரும் இங்கிருந்து விட போகிறது கிடையாது, உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த மேரி பொண்ணு வேணும், அந்த மேரி கிட்ட இருக்க அந்த பவர்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன், அவளுடைய உண்மையான சக்தி அவளுக்கே புரியல, அவளை கூட்டு வந்தனா இந்த வைரஸ் என்னால் இன்னும் வேகமாக சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாய்ஸ் யூனிவர்ஸில் கார்டோசா சூப்பர் ஹீரோஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் வைரஸை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மோடெக் பிளேக் வைரஸ் அண்ட் இதை வச்சு மொத்த அந்த எல்லா சூப்பர் ஹீரோஸுமே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் வைரஸை வச்சு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாங்கிற ஒரு தாட்டில் தான் இந்த மாதிரியே அந்த வைரஸை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் பிளட் பவர்ஸ் இருக்க நம்ம மேரி அதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாள். பட் அவளுக்குன்னு தனி பெனிஃபேக்டர் இருக்கான், அவள் ரொம்ப முக்கியமானவன், அவளை இந்த ப்ரோக்ராம்குள்ளே கூட்டு வர முடியாதுங்கிற மாதிரி இந்திரா செட்டி சொல்லியிருப்பான். பெனிஃபேக்டர் இன் மீன்ஸ் யாரோ நம்ம மேரியை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர் சீக்ரெட்டாக ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது யாராக இருக்குன்னு ஒரு குட்டி தாட் இருக்குது. மேபி இந்த கேங்கால் எஸ்பெசிட்டோட ஸ்டான் எட்கராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவருக்கு கீழே விக்டோரியா நியூமனை இந்த ரெட் ரிவர்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் வெளில திறந்துருப்பாரு. விக்டோரியா நியூமனோட அந்த பவரும் இந்த மேரியோட அந்த ரூஃபஸ் சம்பவமும் ஆல்மோஸ்ட் லைக் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிற அந்த சமயத்தில் விக்டோரியா ஒருத்தவங்களோட தலையை வெடிக்க வைக்கிற மாதிரியே மேபி நம்ம மேரி உள்ளே இருக்க ஆர்கன்ஸை வெடிக்க வச்சு கம்ப்ளீட்டாக ஒருத்தங்களை காலி பண்ண முடியும். ஸோ ரெண்டு பேருக்குமே பிளட் எக்ஸ்ப்ளோஷன் பவர் அந்த மாதிரி இருக்க அந்த சமயத்தில் மேபி ஸ்டான் எட்கரே இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரையுமே பெனிஃபேக்டராக கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுதான் இந்திரா செட்டி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த இடத்துல இந்திரா செட்டி கூட நம்ம ரூஃபஸ் பேசுகிறத பார்த்த உடனே நம்ம மேரிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஸோ இவளை நான் நம்பவே இல்லை, இவகிட்ட இன்னமும் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி டக்குன்னு ரூஃபஸை தோர்த்த ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜார்டன் அண்ட் மேரி. ரூஃபஸ் எப்படி எஸ்கேப் ஆகி அவர் ரூமுக்கு போகிறாரு, அவர் ரூமில் ஆல்ரெடி நம்ம ஆண்ட்ரே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. தன்னுடைய டெலிகனெக்டிக் பவரை யூஸ் பண்ணி அந்த ரூமில் இருக்க எல்லா அந்த மெட்டல் டோர்ஸையுமே அவர் க்ளோஸ் பண்ணுறாரு. இது ஸ்கூல் தானே, ஜெயிலா, எதுக்கு சூப்பர் ஹீரோஸ்க்கு மெட்டல் டோர்? ஆப்வியஸாக அங்கே இருக்கவங்க சூப்பர் ஹீரோஸ். டக்குன்னு ஏதாவது ஒரு எல்லை மீறி போச்சுன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை ஒரு ப்ரிசன்ஸ் இல்லை தான் அவங்க ஆக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் பார்க்க தான் கொடல்கின் ஸ்கூல் யூனிவர்சிட்டி, பட் உள்ளுக்குள்ளே அது லிட்டரலாக சூப்பர் ஹீரோஸ்க்கான ஜெயில் செல்லு தான்.
இந்த இடத்துல ஆண்ட்ரே நீடா கேட்டுக்கு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புது கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி இந்த ரூஃபஸ் கிட்ட கேட்க வரேன். சமையல ரூஃபஸ் டக்குடு ஆண்ட்ரேவை பிரெயின் வாஷ் பண்ணி ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டு காமிச்சு வச்சிடறான். இப்போ எப்படி இங்கே வந்தவங்கிற ஒரு டவுட்லேயே நம்ம ஆண்ட்ரே அந்த ஹோம் லேண்டர் படம் போட்ட அந்த சோடா வாங்கிட்டாங்க கிளம்புவார். அது செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ ரூஃபஸை பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். பக்கத்தில் போக அந்த பைப்பில் அந்த டெலிபேத்திக் பவரை யூஸ் பண்ணி உங்களை ஈஸியாகவே கண்ட்ரோல் எடுத்துருவான். இப்போ எல்லாருமே பார்ட்டி முடிஞ்சு அவங்களுடைய ஸ்கூலுக்கு அந்த டாம் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க. அந்த இடத்துல மேரி எம்மாவை மீட் பண்ணும்போது, எம்மா இங்கே பாரு நான் டாம் 100 வந்துட்டேன், இனிமேல் நான் பெரிய ஆளாக தான் சுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல், எம்மாவோட அந்த பெட்டை நோட் பண்ணி பாருங்க. சின்னதாக ஒரு லேடர் இருக்குல்ல, ஆப்வியஸாக நம்ம எம்மா குட்டியாக மாறக்கூடியவங்க. சப்போஸ் குட்டியாக மாறி பெட்லேருந்து கீழே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, திரும்ப பெட்டில் ஏறதுக்காக குட்டியாக ஒரு லேடரே போட்டிருக்காங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல். அண்ட் இந்த இடத்துல நம்ம மேரி ஜோர்டன் மேலே நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், அவளை லைக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல எம்மாவோட அந்த ட்ரெஸ் ரூம் அந்த ட்ராயரை செக் பண்ணி போகும்போது அந்த இடத்துல ஸ்டார் டஸ்ட் அதாவது அந்த டிரைவ் இன் தியேட்டரோட டிஷர்ட் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம சாமியுமே மென்ஷன் பண்ணியிருப்பான். ஒருவேளை சாமிக்கு ஏதாவது உண்மை தெரியுமான்னு சொல்லி பார்க்குறதுக்காக அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஏமா அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மேரியை பார்த்தா மேரி கழுத்துக்கிட்ட சொரிச்சிக்கிட்டே இருப்பான். என்னடி உனக்கு பிரச்சனை, கழுத்துக்கிட்ட சொரிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் நம்ம மேரிக்கு ஒரு உண்மை புரியுது. அவள் கழுத்துக்கிட்ட இருக்க அந்த பிளட்டை செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல அது கிளாட் ஆகியிருக்கு. அது சுற்றி இருக்க அந்த பிளட்டை ப்ரெஷர் கொடுத்து பம்ப் பண்ணுறது மூலிமா அங்கே இருக்க ட்ராக்கர் வெளியில் வந்து விழுது. ஸோ டெக்னிக்கலாக இங்கே இருக்கவங்க எல்லாருமே ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல. மேபி இந்திரா ஷெட்டி கூட இருக்கலாம். ஸோ ட்ராக்கர் என் உடம்புல போடப்பட்டிருக்கு, இதுக்கு மேபி ரூஃபஸ் தான் காரணமாக இருக்குன்னு சொல்லி கேட் கிட்ட அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போக கேட் அப்போ என் கழுத்துல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. செக் பண்ணுற நம்ம மேரியோட கையை பிடிச்சி சாரின்னு சொல்லி மேரியோட மொத்த மெமரியுமே வாஷ் பண்ணிடுறான். ஸோ இந்த இடத்துல அவங்க எல்லாருடைய மெமரியை வாஷ் பண்ணது கேட் தான், எதுக்குன்னு தெரியல. பட் அவன் இந்திரா ஷெட்டி சொல்கிறத கேட்டு தான் பண்ணுறான். ஸோ மற்றவங்க எல்லாருமே உயிரோட இருக்கணும்னா இந்த இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் பேசுவாங்க. அண்ட் ஒரு அம்மா பொண்ணு வைப் தான் அவங்க பார்க்கும்போது வரவே செய்யும். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நம்ம கேட்டுக்கு அம்மா கிடையாது. அந்த கேட் சின்ன வயசாக இருக்கும்போதே எனக்கு தொடாதான்னு சொல்லி அவங்க அம்மா ஒதுக்கி வச்சிருப்பாங்களாம். அதே மாதிரி போன எபிசோடில் இந்திரா ஷெட்டிக்கு ஒரு பொண்ணு இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மேபி கேட்டாக இருக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல யார்கிட்டருந்து இவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க, கேட் எதுக்காக இதை பண்ணணும், அதுக்கான பதில் சுத்தமாக தெரியல. மேபி அடுத்த எபிசோடில் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் ஜார்டனும் எனக்கு மேரியை பிடிக்கும்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக மேரி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு வெளில வராங்க. அவங்களுடைய கழுத்தில் அடிபட்டிருக்கதை பார்த்தோன்னே ஜார்டன் உனக்கு இப்படி அடிபட்டதுக்கு ரூஃபஸ் தான் காரணமாக, அவனை துரத்திட்டு போகும்போது அவனுக்கு அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, நாம எப்போ அவனை துரத்திட்டு போனோம், ரூஃபஸ்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு மேரி கன்ஃபியூஸ் ஆகிறத பார்த்தோன்னே திரும்பவும் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுறான், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இந்த இடத்துல ஜார்டன் கிளம்ப, மேரி அந்த ஜார்டன் உடம்புலையுமே ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதை நோட் பண்ணுறாங்க. உன் கழுத்துலையுமே ட்ராக்கர் இருக்கு போல, நல்லா அது உணர முடியுதுன்னு சொல்லி டக்குன்னு அந்த ட்ராக்கரை எடுத்து ஜார்டன் கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த பக்கம் மேரியால் அவள் உடம்புல இருக்கிற பிளட்டை மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட பிளட் அது எப்படி வேலை செய்யுது, அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்குங்கிறதையுமே உணர முடியுது. இந்த பக்கம் எம்மா கிட்ட கூட இந்த சாமோட கைக்குள்ளே மற்றவங்களோட வேற ஒருத்தனோட ரத்தம் இருக்குங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது சாமோட பிளட்டில் வேற ஒருத்தனோட பிளட்டுங்கிறத தெளிவாக சொல்லி கொஞ்சம் அந்த பப்பட் ஃபைட்டை அவ்வளோ புருட்டலாக இருந்துச்சு, ரியல் லைஃப் ஃபைட்டாக காமிச்சுட்டாங்கன்னா இன்னும் வெறித்தடமாக இருந்திருக்கும். ஸோ சாம் இங்கேருந்து கிளம்பி அந்த ஸ்டார் டஸ்ட் இடத்துக்கு போக அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம எம்மாவும் வந்துடுறாங்க. ஸோ எம்மாவை பார்த்தா நம்ம சாம் உனக்கு பழசெலாம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஆனால் ஞாபகம் வந்துருந்தான் நான் இங்கே தான் வந்திருப்பேன், உண்மையை சொல்லு உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம், நான் எதுக்கு உன்னை வந்து பார்க்க வரணும் அப்படிங்கிற மாதிரி பேச, சாம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவள் தான், அவள் தான் உன்னுடைய மெமரிஸை அவாய்ட் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு நம்ம கேட்டோட பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சமயத்தில் ரூஃபஸ் இருக்க இடம் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. முக்கியமாக ஆண்ட்ரே சமகாண்டில் இருப்பான், பிகாஸ் ஆண்ட்ரே கேட் ரெண்டு பேருமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்க. கேட்ட ரூஃபஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கிற ஒரு விஷயமே ஆண்ட்ரேவை சமகாண்டித்திருக்கும். அண்ட் ஆண்ட்ரே இந்த இடத்துல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு. டிவியில் மெஸ்மரைசர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கும். அந்த மெஸ்மரைசரில் மெஸ்மருங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ தான் நடிச்சிருப்பாரு. இந்த பாய் சீசன் 3 பார்த்துருப்பீங்க, புச்சர் ஒருத்தனை போட்டு போலோ போலோன்னு பொழந்து வாஷ் பேசிலே மாட்டி உடச்சிருப்பார்ல, அந்த பைபிளை தான் அவனுடைய அந்த வீடியோ தான் இந்த இடத்துல இருக்க ரூஃபஸோட அந்த ரூம்லேயுமே உங்களால் நோட் பண்ண முடியும். அவ்வளோ பாப்புலர் அந்த பையன் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் செத்து போதாவது யாருக்குமே தெரியலையே. ஸோ ரூஃபஸ் இருக்க இடம் எங்கேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி ஜோர்டன் மெசேஜ் அனுப்பேன். அதை ஃபாலோ பண்ணி ஆண்ட்ரே அந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணாரு. அதுக்கு முன்னாடியே ரூஃபஸ் மேரி அண்ட் ஜார்டன் இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமாக ரூஃபஸ் என்னால் 10 கேப்புக்குள்ளே தான் எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், 10 கேப்பில் எப்படா கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் 5 இங்கே தான் உட்காந்துட்ருக்கேன், நீ இவனை வந்து கேளு அப்படின்னு சொல்லி தான் பக்கத்தில் இருக்க அந்த நியாயத்தை சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக எம்மா மேரிக்கு கால் பண்ணி இது எல்லாத்துக்குமே காரணம் ரூஃபஸில் அவன் மான்ஸ்டர் தான், ஆனால் அவனோட பயங்கரமானவன் தான் கேட்டு தான் அவங்க
எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி மொத்த மெமரியுமே அழிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லும்போது கரெக்டாக நம்ம ஆண்ட்ரே உள்ளே போந்து இந்த பக்கம் ரூஃபஸை போட்டு பொழந்து கட்டி கொலை பண்ணுற நிலைமைக்கு வந்துடுவார். அப்போ தான் கரெக்டாக பின்னாடி நம்ம கேட்டு வந்து நான் செஞ்சது தப்பு தான், உனக்கு நான் எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறேன்னு ஆண்ட்ரேவோட பழைய மெமரிஸை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அந்த பழைய மெமரிஸ்க்குள்ளே தான் இந்த பக்கம் இவனுக்கும் லீவுக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்துச்சுங்கிற எல்லா உண்மைகளும் தெரிய வருது. அது எல்லாத்தையுமே இந்த பக்கம் கேட்டு அழிச்சிருக்கான யோசிச்சு பாருங்க. அண்ட் அப்பப்போ லீவ் கூட இருக்கும் போதும் அவள் லீவ் கூட தம்பி மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிக்க தான் பார்த்துருக்கா. பயங்கரமானவளாக இருக்க, நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரே கேட்டை கழட்டி விட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இந்த சமயத்தில் நம்ம கேட்டோட கண்களை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சிவப்பாக ரெட்டாக மாறிட்டு இருக்கும். ரத்த கண்ணீரை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் தள்ளப்பட்டிருப்பேன். ஸோ நான் மான்ஸ்டராக இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் அவள் இருக்கான்னு சொல்லலாம். அண்ட் இதெல்லாத்தையுமே செய்ய சொல்கிறதுக்கு யார் காரணம், எதுக்காக பண்ணுறான்னு சொல்லி நம்ம அடுத்த எபிசோட பார்த்தா தான் தெரியும். இந்த எபிசோட் முழுக்கவே செம்ம க்யூரியஸாக இருந்துச்சு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க எக்ஸசிவாக யூஸ் பண்ணாமல் பேரடியாக இல்லாமல் ஃபோக்கஸ்டாக ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அழகாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா மூணு எபிசோட் தான் இருக்குது. அண்ட் இந்த மூணு எபிசோடில் ஒரு முக்கியமான அந்த செவன் மெம்பர் லைக் ஹோம்லேண்டரோ இல்லை பாய்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டரோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஸ்டார் லைட் இல்லைனா புச்சரே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பொறுத்தது பார்ப்போம். செத்தடிப்பை ஜென்வியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சீசன் பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள். தச்சிக்கலாம் கம்பெண்ட் அந்த லைக் மட்டும் தட்டி விடுங்க. நான் உங்களை தெரியல ஒரு அசமான விடலையமைப்பட்டு நினைந்திருக்கேன். ஹேப் அண்ட் கைஸ் வாட்டர்.